வணக்கம், நான் உங்கள் சரண்யா பொன்மன்னன். இந்த படம் ஆல் இன் ஆல் அழகுராஜா. கார்த்தி ஹீரோவாக நடிக்கிறாரு, பிரபு சார் அப்பாவாக நடிக்கிறாரு, நான் அம்மாவாக நடிக்கிறேன். எல்லா படத்துலேயும் எனக்கு அம்மா வேஷம்தான், ஆனால் ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால எல்லாருக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த டிஃப்ரென்ஸ் இல்லைன்னா இந்நேரம் அது அந்த அம்மா வந்து கொஞ்சம் போர் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கடவுளுடைய அருளால் எல்லா டைரக்டருக்கும் வித்தியாச வித்தியாசமாக ஒரு அம்மா ரோல் கொடுக்க முடிகிறனால ரொம்ப நல்லா அது சந்தோஷம். அதாவது இந்த படத்தை பொறுத்த மட்டில் ராஜேஷுடைய எனக்கு ராஜேஷுடைய செகண்ட் படம் இது. ஓகே ஓகே தான் நான் ஃபஸ்ட் ஒர்க் பண்ணேன். ஸோ ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து ஓகே ஓகே விட ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. எப்போவுமே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு படம் போகும்போது ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்காது, அவங்க கூட படம் பண்ணால் போகிறோம் இப்படி மட்டும்தான் தோணும். செகண்ட் படம் வந்து அவங்க கூட படம் பண்ணுறோம், இது நம்ம உரிமைங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துட்டு அவங்க நமக்கு நல்ல ரோல் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம அதை ரொம்ப உரிமையாக கேட்கணும் அப்படி தோணும். ஸோ அதனால் இந்த படத்தில் எனக்கு அப்படி தோணிச்சு. அண்ட் நினச்ச மாதிரியே எனக்கு ரொம்ப திருப்தியான ஒரு ரோலாக இருந்தது. பிரபு சாரோட பேர் ஏற்கனவே ஹீரோயினாக பண்ணியிருக்கேன், அந்த டைம்லலாம் இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏன்னா அப்போல்லாம் வந்து நடிக்கும்போது எந்த காம்படிட்டிவ் ஃபீலிங்கோ இல்லை நீ நல்லா நடிக்கிறியா நான் நல்லா நடிக்கிறேன் இந்த மாதிரிலாம் எண்ணம் வந்ததே கிடையாது எங்கள் ரெண்டு பேருக்குமே. இந்த படத்தில் மட்டும் அந்த ஃபீலிங் ரொம்ப அதிகமாக இருந்தது. அது பிரபு சார் வந்து அது எனக்கு அது சொல்ல சொல்ல எனக்கு அது பெரிய காம்ப்ளிமெண்ட்டான ஒரு ஃபீலிங்காக இருந்தது. அவர் வந்து அவங்களுக்கு என்ன டைலாக் கொடுக்குறீங்க, அவங்க என்ன சீன் நடிக்கிறாங்க இப்படின்னு எப்பவுமே அவர் என்னை பற்றி விசாரிப்பார். ஓ அப்போ என்னை பற்றி விசாரிக்கிறா ஏன் அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை நீ வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருவ, அப்புறம் என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க இப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டு என்னை வந்து ஒரு காம்படிஷனாக நினைக்கிறாருங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சார் என்ன சார் என்ன போய் அப்படி சொல்கிறீங்கன்னா என்ன நீ எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா லேடிஸையும் கவர் பண்ணிட்டேன், எங்கள் சொந்தத்தில் இருக்க எல்லா லேடிஸையும் கவர் எல்லாரும் சரண்யா நடிப்பு சரண்யா நடிப்புன்னு பேசுற மாதிரி பண்ணிட்டேன், அதனால உங்ககிட்ட நான் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கிறோம்னாரு. எனக்கு அதுதான் ஐ திங்க் இட்ஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஐ கேன் எவர் திங்க் ஆஃப், கிரேட்டஸ்ட் காம்ப்ளிமெண்ட். ரொம்ப சந்தோஷம் எனக்கு, அது ஒரு பெரிய அவார்டு கிடைச்ச ஒரு திருப்தி. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அபவுட் தட். அதனால அவரோட நடிச்சதுல இது எனக்கு பெரிய சுவாரஸ்யம், நல்லா இருந்தது. கார்த்தியை பொறுத்த மட்டில் ரொம்ப எனக்கு ஒரு ஹீரோன்ற ஃபீலிங் எனக்கு தோணவே இல்லை. முதல் நாளே எனக்கு ஏதோ உண்மையான ஒரு மகன் மாதிரி, ரொம்ப செல்ல பிள்ளை மாதிரி, ரொம்ப அன்பான ஒரு மகன், ரொம்ப நல்லா இருந்தது. உடனேவே எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப சின்ன பிள்ளையாக தோணுச்சு எனக்கு. அதனால் அதை பற்றி சொல்கிறதுக்கு ரொம்ப திருப்தி அதுவும். அண்ட் ராஜேஷை பற்றி சொல்லவே வேண்டாம். ராஜேஷ் படத்தில் நடிக்கும்போது எந்த கஷ்டமும் தெரியாது. நடிக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம அப்பப்போ சொல்லிக்கணும் நம்மகிட்ட, ஏ ஷூட்டிங்கில் இருக்கோம் நடிச்சிட்ருக்கோம்ட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப லைவ்லியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். வேலை செய்கிறோன்ற ஃபீலிங்கே இல்லாமல் நல்ல ஒரு ப்ராடக்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸோடு நம்ம ஷூட்டிங் முடிச்சுட்டு வரலாம். அதனால் மொத்தத்தில் எனக்கு ஆளுநாள் அழகராஜா என்னை பொறுத்த மட்டில் ஒரு ரொம்ப திருப்திகரமான ஒரு படம். இந்த படம் பெரிய ஒரு வெற்றி அடையணும் என்னுடைய ஒரு ஆசை, ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். ஆளினால் அழகராஜா.